ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பென்டகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர்ட்ராப் பற்றி பார்க்க போகிறோம் கைஸ். இது வந்து ஒரு ஃப்ரீ ஏர்ட்ராப் தான். ஸோ இந்த ஏர்ட்ராப்பில் பைனான்ஸ் லேப் மட்டும் இல்லாமல் அனிமெக்கோ பிராண்டு இவங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட $6 மில்லியன் மேலே வந்துட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க சீட் ரவுண்டில். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்வெஸ்டர்ஸ் ஸோ பைனான்ஸ் இருக்காங்க, அனிமெக்கோ பிராண்டு பைனான்ஸ் எல்லாமே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து எப்படி இந்த பேச்சஸை கிளைம் பண்ணுறது, இந்த பேட்சை கிளைம் பண்ணுறதுனால என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா நமக்கு பென் ஏர்ட்ராப் கிடைக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பேட்சஸ் நம்ம கிளைம் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஏர்ட்ராப் வந்து கிடைக்கும். அண்ட் அவங்களோட டிஸ்கார்டில் கூட இதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, இவங்களோட அந்த பென்டகன் கேம்பெயின் வந்து ரன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கரண்ட்லி லைவில் இருக்குது, இதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு நீங்கள் பண்ணக்கூடியதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு லைக் ஒன்று போட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அதான் நம்மளை ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். அண்ட் இன்கேஸ் நம்மளுக்கு நம்ம போகக்கூடிய ஏர்ட்ராப் வீடியோஸ் லிங்க் எல்லாமே வந்துட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் தான் ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏர்ட்ராப்க்கான லிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொடுத்துட்ருக்கோம், இங்கேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை டேரெக்டாக இது வந்து இந்த பேஜுக்கு கொண்டு வந்துடும், லாகின் பேஜுக்கு. ஸோ இங்கே வந்து உங்களோட யூசர் நேம் கொடுத்துக்கோங்க, அப்புறம் இமெயில் அட்ரஸ் கொடுங்க, அப்புறம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உங்கள் வாலெட்டை கனெக்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட்டு மெட்டமாஸ்க்கு எல்லா விதையும் ஃபில்அப் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் மெட்டமாஸ்க்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்ட் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா சுவிச் நெட்வொர்க் இருக்கும், சுவிச் நெட்வொர்க் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கனெக்டட்னு வந்துடும். அதுக்கப்புறம் சப்மிட் கொடுக்கணும், சப்மிட் கொடுத்ததும் சைன் இன் கேட்கும், ஓகேங்களா, சிக்னேச்சர் ரிக்வஸ்ட் வரும், அதில் சைன் மட்டும் கொடுங்க. கொடுத்ததும் உங்களோட அக்கௌண்ட் வந்து இங்கே ரிஜிஸ்டர் ஆகிடும். ரிஜிஸ்டர் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தேங்க்ஸ் ஃபார் ரிஜிஸ்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது, வெரிஃபிகேஷன் லிங்க் வந்து உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி செக் பண்ணுங்கள், உங்களுக்கான வேலிடேட் இமெயில்னு ஒரு இது இருக்கும் கீழே, அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வேலிடேட் ஆயிடுச்சு உங்கள் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்துடும். ஒன்ஸ் இது வந்ததுமே மேலே இருக்கிற வந்து மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்க சைன்இன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் இது பண்ணிங்களோ அந்த இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அது ரெண்டையுமே கொடுத்து லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏர்ட்ராப் செக்ஷன் இருக்கும், அதை கொடுத்து கிளைம் பேட்சஸ் கொடுத்துட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா கீழே வெல்கம் ஹீரோ பேட்ச்னு இருக்கும், அது கோ கொடுங்க. கோ கொடுத்து வந்து இதில் வந்து ஸ்டார்டிங்கில் சைன்அப் வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம ப்ரொஃபைல் மேலே லாகின்ல இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து எல்லா அக்கௌண்ட்டையும் கனெக்ட் பண்ணணும் இவங்களோட. ஸோ டிஸ்கார்டாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும், அதை கிளிக் பண்ணதும் உங்கள் ப்ரொஃபைல் கொண்டு வரும். ஸோ ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் கொடுத்துட்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க, டிஸ்கார்ட் கனெக்ட் கொடுங்க. கனெக்ட் கொடுத்ததும் அவங்களோட அத்தரைசேஷன் பேஜுக்கு போகும், ஜஸ்ட் இதுக்கு அப்ரூவ் கொடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் அக்கௌண்ட்டோட அத்தரைசேஷன் கேட்கும். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணிட்டு ட்விட்டருக்கும் அத்தரைஸ் ஆப் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவுமே கனெக்ட் ஆகிடும். ஸோ அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இது இருக்கும், டெலிகிராம் இருக்கும். டெலிகிராமுக்கு வந்துட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் உங்களோட டெலிகிராமோட யூசர் நேம் மட்டும் கொடுத்து சேவ் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இதுவுமே டன் ஆகிடும். மறுபடியும் ஏர்ட்ராப்பை கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணிட்டு கிளைம் பேட்சஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல கோ கொடுத்தீங்கன்னா இந்த இதில் வந்து எல்லா டாஸ்க்குமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஒன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கிளைம் த பேட்சின் இந்த சைடில் காமிக்க, ஓகேங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள், இதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கான பேட்ச் வந்து கிளைம் ஆகிடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கிளைம் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சா. ஸோ ஒன்ஸ் கிளைம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பேக் வாங்க, மறுபடியும் அந்த ஏர்ட்ராப் பேஜுக்கு மறுபடியும் போயிட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நியூ ஃப்ரெண்ட் பேட்சின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் பேட்ச், ஓகேங்களா. ஸோ இந்த பேட்ச் வந்து நீங்கள் எப்படி எடுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா மினிமம் 5 பேர் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டா யார் வேணால் இருக்கலாம், 5 பேர் நீங்கள் வந்து இன்வைட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு இந்த பேட்சை வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ 5 பேர் என்னால் பண்ண முடியாதுலாம் நினைக்காதீங்க, எப்படியாவது 5 பேரை ரெஃபர் பண்ணிவிட்டு எப்படியாவது இந்த பேட்சை கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 5 இது காட்டுதா பார்ட்டிசிபேஷன் சொல்லிட்டு. ஸோ 5 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் லிங்கை இதை பண்ண வச்சுருங்க. இன்கேஸ் உங்களோட லிங்கை ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா என்னோடய டெலிகிராம் சேனலில் போயிட்டு நான் போஸ்ட் ஒன்று போட்டிருக்கேன், அதில் போய் ஷேர் பண்ணிக்கலாம் உங்கள் லிங்க், ஓகேங்களா. அண்ட் ஃபைனலாக நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டிகன் பேட்ச். ஸோ இதில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு நான் சில டாஸ்க் இருக்குது. ஃபஸ்ட்டு டாஸ்க்கு நம்ம வந்து இந்த ஃபாஸ்ட் கிளைம் பண்ணணும், அந்த மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணது இந்த பேஜ் கொண்டு வந்துடும். ஸோ இங்கே வந்து உங்களோட அட்ரஸ் எந்த அட்ரஸை கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்களோ அந்த வாலெட்டோட அட்ரஸை போய் காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ரிக்வஸ்ட் இருக்கும், ஓகேங்களா. ஸோ 1 பென் டோக்கன், இது வந்து டெஸ்ட் டோக்கன் தான், அதுக்கு எந்த வேல்யூ இருக்காது. ரிக்வஸ்ட் பண்ணுங்கள், ரிக்வஸ்ட் பண்ணதும் உங்களுக்கான டோக்கன் உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. எரர் வந்துச்சுன்னா அகெயின் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக உங்களுக்கான டோக்கன் வந்து உங்கள் இதில் அனுப்பிச்சிருவாங்க உங்களுக்கு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஆட் டு மெட்டமாஸ்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அந்த டோக்கனை. ஆட் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செக்கிங் வந்து சிம்பிள் தான், நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களோட வாலெட்டை போய் செக் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஒன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸுக்கு 1 தான் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் நமக்கான 1 வந்து நம்ம அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆகிடுச்சு. ஆஃப்டர் 24 ஹவர்ஸ் கழிச்சு மறுபடியும் ஒருக்கா ட்ரை பண்ணி கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்ரி 24 ஹவர்ஸ்க்கு ஒரு டைம் தான் உங்களால் கிளைம் பண்ணி முடியும், ஓகேங்களா. ஸோ 5 டேஸ் கழிச்சு வெரிஃபை பண்ணி இந்த பேட்சையும் கிளைம் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட இது.
இது அவங்க டெஸ்ட்நெட்டில். ஸோ எப்படி அந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இதுவுமே சிம்பிள் டாஸ்க் தான். ஸோ பிரிட்ஜ் பண்ணிக்கலாம், ஃபாசட் ரிக்வஸ்ட், அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறா கூட நமக்கு வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன்லாம் அதை போய் சேரும். ஸோ இப்போ இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதா, கீழே இன்னொரு டாஸ்க் இருக்குது, பிரிட்ஜ் டாஸ்க்கு. அந்த தேர்ட் டாஸ்க் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அக்கௌண்ட்டு கொண்டு வந்துடும். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக வால்ட்டை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் வால்ட்டு கொடுத்து மெட்டாமாஸ்க்கை கிளிக் பண்ணி வால்ட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் உங்கள் வால்ட்டு கனெக்ட் ஆனதுமே நம்ம வந்து இந்த பென்டகன் டெஸ்ட்நெட்லேருந்து எத்தீரியம் செப்போலியாக்கு வந்து அனுப்பணும். ஸோ ஜஸ்ட்டு 0.001 நான் போட்டு இங்கேருந்து அங்கே அனுப்பிச்சிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு கண்டினியூன் இருக்கும், கீழே அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே அது பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் கொடுங்க. கொடுத்ததுமே மெட்டாமாஸ்க் பாப்பப் ஆகும், கன்ஃபார்ம் கொடுங்க. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இந்த டாஸ்க்கு டன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ப்ராசஸிங் காட்டுதாங்க. ஸோ இப்போ ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஒரு ட்ரான்சாக்ஷன் ஆகிடும் நீங்கள் முடிச்சதுமே. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 ட்ரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணிடுங்க கைஸ், ஓகேங்களா? ஸோ ஐ மீன் 5 டைம்ஸ் இதையே பண்ணிவிடுங்க. ஸோ நான் கொஞ்சம் ரொம்ப ஸ்கிப் பண்ணுறேன், டக்கு டக்குன்னு நான் வந்து 5 டைம்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து வெரிஃபைன்னு கொடுக்குறேன். ஸோ வெரிஃபைன்னு கொடுத்தோன்னா நம்ம 5 டைம் நம்ம ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணதுனால இந்த இது டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் கீழே இருக்கிற டாஸ்க்கு பிரிட்ஜு, நம்ம இது பிரிட்ஜு தானே பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் இந்த டாஸ்க்குமே கம்ப்ளீட் ஆகிருக்கும், ஓகேங்களா? பட் நீங்கள் இப்போ வெரிஃபை கொடுத்தீங்கன்னா வெரிஃபை ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற டாஸ்க் எல்லாமே வந்து இனிஷியேட்டட் மட்டும் தான் இருக்குது, ஃபைனலைஸ்னும் ஆகலை. ஸோ அந்த ஃபைனலைஸ் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆகும் போல இருக்குது. ஆனதுக்கப்புறம் இதுவுமே கம்ப்ளீட் ஆகிடும். அப்படி ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா மறுபடியும் அந்த பேஜில் போயிட்டு வெரிஃபிகேஷன் இருக்குள்ள அந்த பேஜில் வந்து வெரிஃபை கொடுத்து வெரிஃபை பண்ணிவிடுங்க. அண்ட் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 4th டாஸ்க் வந்து கம்மிங் சூனில் இருக்குது. ஸோ இன்னும் வந்துட்டு இது வரல. ஒன்ஸ் இது வந்ததும் நம்ம டெலிகிராம் சேனலில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். ஸோ ப்ரிட்டி மச் இந்த மூணையும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுவும் வந்ததும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த பேட்சையும் கிளைம் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் டாஸ்க் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பேட்ச் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், உங்களுக்கு டைம் வரும்போது அப்படியே கிளைம் பண்ணிடுங்க. ஸோ ராயல் பேட்ச் தான் நெக்ஸ்ட்டு. ராயல் பேட்ச் என்ன பண்ணணும்னா இதில் கேம்லாம் விளையாண்டு லீடர் போர்டில் ஃபஸ்ட்டு வந்தால் நமக்கு வந்து இந்த பேட்சை கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ கேம்லாம் எந்த மாதிரி இருக்கும்னா உள்ளே வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும், பிளேன் சொல்லிட்டுலாம் இருக்கும் கேம்ஸு. இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் விளையாண்டு இவங்க சொல்லியிருப்பாங்க அந்த ஃபேஸ் 5 வரைக்கும் போகணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் லீடர் போர்டு வந்து நீங்கள் எவ்வளோக்குள்ள அதிகமாக இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பேட்சையும் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பேட்சஸ்லாம் கிளைம் பண்ணுறதுனால என்ன யூஸ்னு கேட்டிங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான பேட்சஸ் நீங்கள் வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதிகமான ஏர்ட்ராப் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த பென் ஏர்ட்ராப், ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் உள்ளே போயிட்டு என்னால் இந்த கேம் ஆடிலாம் இப்போ காமிச்சா ரொம்ப பெருசாக போயிடும் வீடியோ. ஸோ நீங்கள் உள்ளே போய் அதெல்லாம் ஆடி பார்த்துட்டு வெளில வந்துடுங்க. ஸோ ஃபைனலாக வந்து இந்த பேட்சையும் கிளைம் பண்ணிடுங்க. அண்ட் லாஸ்ட்டான ஏர்ட்ராப் ஐ மீன் பேட்ச் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் அல்ட்ரா ரேர் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து யாருக்கு அவங்க கொடுப்பாங்கன்னா டாப் 30 பீப்புளுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. லீடர் போர்டில் இருக்க வேர்ல்டு குளோபல் லெவல் லீடர் போர்டில் இருக்கிறவங்க டாப் 30 பீப்புளுக்கு மட்டும் தான் அவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்லி அவங்கள ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால அந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸ் வச்சு தான் லீடர் போர்டில் நீங்கள் கிளைம் பாவீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 30 பீப்புள் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து ஒரு டாப் 100 இருக்கிற ரேண்டமான 10 பீப்புளுக்கும் கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து இதில் வந்து பேட்சை எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்கக்கிட்ட சோசியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, நான் காமிக்கிறது எப்படி நீங்கள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அதை தாண்டி இதெல்லாம் உங்கள் டிஸ்கார்டு இதெல்லாமே கனெக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட லெவல் வந்துட்டு லீடர் போர்டில் நீங்கள் எப்படி இந்த கேம் எல்லாம் விளாண்டு இல்லை இந்த பாயிண்ட்ஸ்லாம் கிளைம் பண்ணி நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ லீடர் போர்டில் ஃபஸ்ட்டாக போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டாப் 30 பீப்புளுக்கு வந்து ட்ராப் பண்ணுவாங்க அந்த சூப்பர் அல்ட்ரா பேட்சை. அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து ஸ்பின் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து ஒரு இது இருக்கும் ஸ்பின் பண்ணுற மாதிரி, அதை கிளிக் பண்ணி கூட ஸ்பின் பண்ணிக்க முடியும் நம்மளால். ஸோ அது எப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா டெய்லி ஸ்பின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள், இங்கே டெய்லி ஸ்பின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்பின் பண்ணிங்கன்னா இதுலேருந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்துட்டு பாயிண்ட்ஸ் கிடைக்கும், ஓகேங்களா? கங்க்ராச்சுலேஷன், யூ வின் 50 பாயிண்ட்ஸ் அப்படின்னு வந்துருச்சா. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை தாண்டி வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். நீங்கள் இது எவ்வளோக்கெவ்வளோ அந்த பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து லீடர் போர்டில் கிளைம் அப் ஆவீங்க. ஸோ இந்த மாதிரி டாஸ்க் இருக்கும். ஸோ கமெண்ட் ரீட்வீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அந்த போஸ்ட்டு உள்ளே போயிட்டு கமெண்ட் அண்ட் ரீட்வீட் பண்ணிவிட்டு அந்த லிங்க் காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள், லைக் எதையாவது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை ஆட்டோமேட்டிக்காக இங்கே கொண்டு வந்துடும். ஸோ ஒன்ஸ் இது உங்களை இங்கே கொண்டு வந்ததுமே ஜஸ்ட் ஒரு லைக் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா ரீபோஸ்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் கமெண்ட்டை கிளிக் பண்ணி ஏதாவது ஒன்று குட்டு பேடு ஏதாவது சம்திங் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு ரிப்ளை கொடுங்க. ரிப்ளை கொடுத்துட்டு வியூன்னு இருக்கும் கீழே, அந்த வியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆரோ மார்க் மார்க்கு அதை கிளிக் பண்ணி லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா அது வந்து ப்ராசஸிங் ஐ மீன் செக் பண்ண வெரிஃபிகேஷன் பண்ண போயிடும், ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 24 hours வெயிட் பண்ணணும், அதுக்குள்ளே வெரிஃபை ஆகிட்டு உங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் நீங்கள், ஓகேங்களா? அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கமெண்ட் அண்ட் ரீட்வீட் டாஸ்க் இருக்குது. உள்ளே போய்ட்டு அதையும் பண்ணிவிட்டு வந்து
வந்து அந்த லிங்க்கை காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் கிரியேட் மீம் இருக்குது. ஸோ மீம்லாம் உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரிஞ்சுன்னா அதை பற்றி மீம் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா வந்து ட்விட்டரில் ஏதாவது த்ரெட் ஏதாவது உங்களை பற்றி நீங்கள் போடுற மாதிரி இருந்தீங்கன்னா போட்டுவிட்டு அதுக்கான லிங்க்கையும் வந்து காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லீடர் போர்டில் நீங்கள் வந்து மேலே வருவீங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரிட்டி மச் அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி தான் நீங்கள் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். பைனான்ஸ் பேக்ட் ஏர்ட்ராப். ஸோ ஃப்ரீ ஏர்ட்ராப், காசு கூட நம்ம பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பேச்சஸ் தான் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் கொஞ்சம் டைம் ஒதுக்கி நீங்கள் இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இதுலேருந்து ஏர்ட்ராப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஃபியூச்சரில். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். பிடிச்சி நம்ம மறக்காமல் லைக் கொடுங்க. தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்டில் த வெரி எண்ட்.